வெர்னியர் கேலிப்பர். ஓகே ஸ்டூடெண்ட், உங்கள் கையில் இப்போ நோட்டு இல்லை புக்கு இல்லை உங்கள் செல்ஃபோன் வச்சுருக்கீங்க. இதோட லென்த் என்ன அப்படின்னு கேட்டால் உடனே ஒரு ஸ்கேலை வச்சு நீங்கள் மெஷர் பண்ணி அதோடய லென்த் எவ்வளோ அப்படின்றத ஈஸியாக சொல்லிடுவீங்க. இன்னும் சொல்லப்போனால் அதோடய லென்த்தை மில்லி மீட்டர் அளவில் கூட நீங்கள் சொல்லிடுவீங்க. ஒரு மீட்டர் ஸ்கேலுக்கு ஒரு மில்லி மீட்டர் என்பது அதோட லீஸ்ட் கவுண்ட் ஆகும். இப்போ கிரிக்கெட்லாம் விளையாட போகிறீங்க, அந்த கிரிக்கெட் பாலு அப்புறம் உங்கள் கையில் பென் இருக்குது, அந்த பென் கேப்பு கையில் மேலே மூடி இருக்குல்ல, அது இதோட லென்த்து அதாவது அதோட டயாமீட்டரை நீங்கள் எப்படி மெஷர் பண்ணுவீங்க? ஓகே, ரொம்ப யோசிக்க வேணாம், அதுக்கு தான் வெர்னியர் காலிப்பர் இருக்குது. இந்த வெர்னியர் காலிப்பர் இதை வச்சு நம்ம 0.1 மில்லி மீட்டர் வரைக்கும் நம்ம அக்யூரேட்டாக மெஷர் பண்ண முடியும். அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம படிக்க போகிறோம். வெர்னியர் காலிப்பர். ஓகே ஸ்டூடெண்ட், உங்கள் கையில் இப்போ நோட்டு இல்லை புக்கு இல்லை உங்கள் செல்ஃபோன் வச்சுருக்கீங்க. இதோட லென்த் என்ன அப்படின்னு கேட்டால் உடனே ஒரு ஸ்கேலை வச்சு நீங்கள் மெஷர் பண்ணி அதோடய லென்த் எவ்வளோ அப்படின்றத ஈஸியாக சொல்லிடுவீங்க. இன்னும் சொல்லப்போனால் அதோடய லென்த்தை மில்லி மீட்டர் அளவில் கூட நீங்கள் சொல்லிடுவீங்க. ஒரு மீட்டர் ஸ்கேலுக்கு ஒரு மில்லி மீட்டர் என்பது அதோட லீஸ்ட் கவுண்ட் ஆகும். இப்போ கிரிக்கெட்லாம் விளையாட போகிறீங்க, அந்த கிரிக்கெட் பாலு அப்புறம் உங்கள் கையில் பென் இருக்குது, அந்த பென் கேப்பு கையில் மேலே மூடி இருக்குல்ல, அது இதோட லென்த்து அதாவது அதோட டயாமீட்டரை நீங்கள் எப்படி மெஷர் பண்ணுவீங்க? ஓகே, ரொம்ப யோசிக்க வேணாம், அதுக்கு தான் வெர்னியர் காலிப்பர் இருக்குது. இந்த வெர்னியர் காலிப்பர் இதை வச்சு நம்ம 0.1 மில்லி மீட்டர் வரைக்கும் நம்ம அக்யூரேட்டாக மெஷர் பண்ண முடியும். அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம படிக்க போகிறோம். வெர்னியர் காலிப்பரோட அமைப்பு. வெர்னியர் காலிப்பரில் ரெண்டு ஸ்கேல் அளவுகள் இருக்கும். இதில் ஒன்று மெயின் ஸ்கேலு, இன்னொன்று வெர்னியர் ஸ்கேல்னு சொல்லுவாங்க. இந்த மெயின் ஸ்கேல் இஸ் எ தின் அண்ட் லாங் ஸ்டீலால் ஆனது. இதில் சென்டிமீட்டர் மற்றும் மில்லி மீட்டர் அளவுகள் இதில் இருக்கும். ஓகே, இங்கே பாருங்கள், இந்த ஸ்டீல் பாரோட லெஃப்ட் எண்டில் அப்பர் அண்ட் லோவர் ஜாவ்ஸ் இருக்குது. இது ஸ்டீல் பாரோட பெர்பெண்டிகுலரில் ஃபிக்ஸ் ஆகியிருக்கும். திஸ் இஸ் கால்டு ஃபிக்ஸ்டு ஜாவ்ஸ். நெக்ஸ்ட்டு ரைட் சைடில் பாருங்கள், அப்பர் அண்ட் லோவரில் மூவபிள் ஜாஸ் இருக்குது. ஸோ ஸ்க்ரூவை யூஸ் பண்ணி ஸ்லைடரை மூவ் பண்ணவும் ஃபிக்ஸ் பண்ணவும் முடியும். வெர்னியர் ஸ்கேலோட அளவுகள் இந்த மூவபிள் ஸ்லைடரில் தான் குறிக்கப்பட்டிருக்கு. ஸோ மூவபிள் ஜாஸ் இந்த ஸ்லைடருடன் சேர்ந்து மூவ் ஆகும். லோவர் ஜாவ்ஸ் மூலம் ஒரு ஆப்ஜெக்டோட எக்ஸ்டர்னல் டைமென்ஷனையும் அப்பர் ஜாவ்ஸ் மூலம் இன்டர்னல் டைமென்ஷனையும் மெஷர் பண்ண முடியும். யூசேஜ் ஆஃப் வெர்னியர் காலிப்பர். ஒரு வெர்னியர் காலிப்பர் வச்சு ரொம்ப தின்னாக இருக்கக்கூடிய ரொம்ப ஸ்மாலஸ்டாக இருக்கும் அந்த ஒயர்லாம் இருக்குல்ல, அதோட டயாமீட்டரை கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு தின்னாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டீலோட திக்னஸ் எவ்வளோ, இப்போ நம்ம காயின்லாம் யூஸ் பண்ணுறோம் அதோட திக்னஸ் எவ்வளோ, அப்படிலாம் வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஒரு வெர்னியர் அளவை யூஸ் பண்ணும்போது அதில் இருக்க லீஸ்ட் கவுண்ட், ரேஞ்ச் அண்ட் ஜீரோ எரர்ஸ் இதை ஃபர்ஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். இதுதான் இதில் இருக்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப். லீஸ்ட் கவுண்ட் அதாவது மிகச்சிறிய அளவு, ஒரு வெர்னியர் ஸ்கேலில் இருக்க மிகச்சிறிய அளவு, இதை மீச்சிற்றளவுன்னு தமிழில் சொல்லுவாங்க. லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்சி சீக்வல் டு வேல்யூ ஆஃப் ஒன் ஸ்மாலஸ்ட் மெயின் ஸ்கேல் டிவிஷன் பை டோட்டல் நம்பர் ஆஃப் வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன். தட் இஸ் மெயின் ஸ்கேல் டிவிஷனில் சென்டிமீட்டர்லையும் அதோட உட்பிரிவில் மில்லி மீட்டர்லையும் அளவுகள் இருக்கும். ஸோ மெயின் ஸ்கேலில் ஒரு மில்லி மீட்டர் என்பது தான் மிகச்சிறிய அளவு, அதாவது லீஸ்ட் கவுண்ட்டு. நெக்ஸ்ட்டு வெர்னியர் ஸ்கேலில் இருக்கும் மொத்தம் 10 டிவிஷன் அதில் இருக்குது. ஸோ எல்சி சீக்வல் டு, அதாவது லீஸ்ட் கவுண்ட் சீக்வல் டு 1 மில்லி மீட்டர் பை 10 சீக்வல் டு 0.1 மில்லி மீட்டர் சீக்வல் டு 0.01 சென்டிமீட்டர் அப்படின்னு இதோட லீஸ்ட் கவுண்ட்டை கணக்கிடுறோம். ஜீரோ எரர்ஸ். ஜீரோ எரர்ஸை எப்படி பார்க்குறது அப்படின்னா, ஸ்க்ரூவை லூஸ் பண்ணி ஸ்லைடரோட லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணி வெர்னியர் ஸ்கேல் ஜாஸ் ஒன்னோட ஒன்று டச் பண்ணுற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணும்.
இப்போ வெர்னியர் ஸ்கேலின் ஜீரோ மார்க்கும் மெயின் ஸ்கேலோட ஜீரோ மார்க்கோட ஃபிக்ஸ் ஆகுதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்படி ஃபிக்ஸ் ஆனிச்சுன்னா இங்கே வித்தவுட் ஜீரோ எரர், அதாவது ஜீரோ எரர் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஜீரோ எரர்ஸ் டூ டைப்ஸ் இருக்குது. ஒன்று பாசிட்டிவ் எரர் ஜீரோ எரர், இன்னொன்று நெகட்டிவ் ஜீரோ எரர். இப்போ நம்ம பாசிட்டிவ் ஜீரோ எரர் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். வெர்னியர் ஸ்கேலின் ஜீரோ மார்க் மெயின் ஸ்கேலின் ஜீரோ மார்க் இருக்குது ரைட் சைடில் அமைஞ்சிச்சின்னா அது பாசிட்டிவ் ஜீரோ எரர் ஆகும். அப்போ நாம் மெஷர் பண்ணுற அளவு ரியல் அளவை விட அதிகமாக இருக்கும். இந்த எரரை சரி பண்ண வெர்னியர் ஸ்கேலின் எந்த டிவிஷன் மெயின் ஸ்கேலின் எந்த டிவிஷனுடன் கோயின்சைட் ஆகிருக்கு, அதாவது ஃபிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கணும். பிக்சர் 1.3 பாருங்கள், 0.5 அப்படின்றது மெயின் ஸ்கேலோட கோயின்சைட் ஆகியிருக்கு. ஸோ பாசிட்டிவ் எரர்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 5 இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 5 இன்ட்டு 0.01 ஈக்குவல் டு 0.05 சென்டிமீட்டர் ஆகும். அதாவது ஜீரோ எரரை இங்கே வந்து நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும், ஏன்னா எடுக்கிற ரியல் அளவை விட அதிகமாக இருக்குது. ஸோ பாசிட்டிவ் ஜீரோ எரர் ஈக்குவல் டு மைனஸ் 0.05 சென்டிமீட்டர் ஆகும். நெக்ஸ்ட்டு நெகட்டிவ் ஜீரோ எரர். வெர்னியரின் ஜீரோ மார்க் மெயின் ஸ்கேலுடன் மெயின் ஸ்கேலின் ஜீரோ மார்க்கிற்கு லெஃப்ட் சைடில் அமைஞ்சால் அது நெகட்டிவ் ஜீரோ எரர் ஆகும். அப்போ ரியல் அளவை விட குறைவாக தான் இருக்கும். ஸோ மெஷர் பண்ண மாதிரி, ஏற்கனவே மெஷர் பண்ண மாதிரி பிக்சர் 1.4 பாருங்கள், வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் மெயின் ஸ்கேல் டிவிஷனுடன் 6th டிவிஷனில் கோயின்சைட் ஆகிருக்கு. பட் நெகட்டிவ் ஜீரோ எரரில் நம்ம பேக்வார்டில் இருந்து தான் கவுண்ட் பண்ணணும். ஸோ 10th டிவிஷனுக்கு பிறகு 1, 2, 3, 4, ஸோ 4th லைன் இஸ் கோயின்சைடிங் ஹியர். ஸோ நெகட்டிவ் எரர் ஈக்குவல் டு மைனஸ் 4 இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4 இன்ட்டு 0.01 ஈக்குவல் டு மைனஸ் 0.04 சென்டிமீட்டர். தெர்ஃபோர் எரர் கரெக்ஷன் ப்ளஸ் 0.04 சென்டிமீட்டர் ஆகும். டிஜிட்டல் வெர்னியர் காலிப்பர், நம்ம டிஜிட்டல் வேர்ல்டில் தான் இப்போ இருக்கோம். இந்த டிஜிட்டல் வெர்னியர் காலிப்பரில் ஒரு டிஜிட்டல் டிஸ்பிளே ஆன ஸ்லைடரும் வேல்யூவை கால்குலேட் பண்ணுற ஒரு கால்குலேட்டரும் இருக்கும். ஸோ நம்ம மேனுவலாக ஒரு வெர்னியர் காலிப்பரில் கால்குலேட் பண்ணுறதுக்கு லீஸ்ட் கவுண்ட்டு ஜீரோ எரர் இதெல்லாம் பார்ப்போம். ஆனால் இந்த டிஜிட்டல் வெர்னியர் காலிப்பருக்கு கால்குலேட் பண்ண இதெல்லாம் தேவையே இல்லை.